Hello Counting Channel people, in the video la number rendu mukkiyamaana vishayatha paaka porom. First vishayam enna appadina or actress pathiyana vishayam, avangala or udambu seriyala nu solli or hospital admit panniranga. Second or vishayam enna appdin pathina new generation actor panna or periya udaviya pathi nama pesa porom. பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க எங்களோட டிராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஆக்ட்ரஸ் நம்மளோட ரோஜா இருக்காங்களையா, ஆமாங்க, அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியாத காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த நியூஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தீயாக ஸ்ப்ரெட் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நியூஸ் அந்தளவுக்கு இன்னும் எதுவும் வெளியே வரலை. ஸோ நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாமையும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கால் வந்து ரொம்பவே வீங்கிட்டே போகிறதாகவும், கால் வீக்கங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது, கால் வந்து ரொம்பவே தூக்கவே முடியல, வலி அந்தளவுக்கு மோசமாகிட்டே இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு இப்போ வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் வந்து அவங்களே வந்து அதுக்கான ப்ரெஸ் மீட்டை வெளியிடுவாங்க அப்படின்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து சம்திங் சோஷியல் மீடியாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு அறிக்கை மூலமாகவோ இல்லை அவங்களே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த வீடியோவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதும் எந்த அளவுக்கு யாருக்குமே தெரிய வரல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு முன்னணி ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ், அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்கள பற்றியான நியூஸ் எதுவுமே சோஷியல் மீடியாவில் இன்னும் வெளியே வரல அப்படின்னும் போது என்னப்பா இது கொஞ்சம் கூட யாருமே சொல்லவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசையாக வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். செகண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் சிவகார்த்திகேயன் சார் இருக்கார் இல்லையா, ஆமாம், அவர் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் வெள்ளித்திரைக்குள்ளே வந்து அப்படியே வந்து இப்போ பெரிய திரைக்குள்ளே போயிட்டார். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எல்லாத்துக்கும் இருந்துகிட்ருக்காரு. இதே சிவகார்த்திகேயன் நம்மளுக்கு வேறு ஒரு விதத்திலும் எக்ஸாம்பிளாக இருக்கார். என்ன விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதவி செய்யும் விதம். இப்போ என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முனிஷ்கானோட இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்துருக்காரு. அதில் முனிஷ்கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு இருக்க பெரிய மனசு யாருக்குமே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சிவகார்த்திகேயன் அவரோட படத்து ஓரத்தில் டெக்னீஷியன் ஒருத்தர் வந்து பெரிய காயம் ஒன்று அடிபட்டு கீழே விழுந்துட்டார். அவருக்கு கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா செலவில் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அந்த 40 லட்ச ரூபா செலவு சர்ஜரியுமே வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் வெளியே யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட அவரே அதை சர்ப்ரைஸாக அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் அந்த 40 லட்ச ரூபாவுமே சிவகார்த்திகேயன் தான் ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க, அது அவர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் செம ஷாக். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.